பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலும் இந்த அருமையான காலை பொழுதில் உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் மிகுந்த பேரானந்தம் நான் கொள்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கும் நாம் பார்க்கவிருப்பது த கேரிங் ஆஃப் த கிராஸ், அதாவது நம் சிலுவையை நாம் சுமக்க வேண்டிய, நமது சிலுவையை நமக்காக சுமந்த இயேசுவானவரை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கிறோம். வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 19:17. த புக் ஆஃப் ஜான் chapter 19:17. வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் தம்முடைய சிலுவையை அவர் சுமந்து கொண்டு என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்ரலைட்ஸ், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் முதலாக அவர்களுக்கு இனிஷியல் ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுப்பார்கள் என்றால், அவர்களை கல்லெறிந்து கொள்வார்களாம். கல்லெறிந்து அவங்க எல்லாம் டயர்டாயிட்ட பிறகு அவங்க என்ன செய்வாங்களாம், ஒரு மரத்தில் கட்டி வச்சு மரிக்கும்படிக்கு அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது கடந்து வந்திருக்கிறது என்று சொல்லி அடி அடி என்று கல்லை வைத்து அடித்து விட்டு அவர்களை ஒரு மரத்தில் கட்டி வைப்பது அந்த காலத்தின் பழக்க வழக்கமாம். என் அன்பு சகோதரர்களே, அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மருவிதான் ரோமர்கள் மற்றும் அசிரியர்கள் மற்றும் புறஜாதியினர் கொண்டு வந்தது தான் இந்த கான்செப்ட் ஆஃப் த கிராஸ், இந்த சிலுவையின் இந்த கான்செப்டை அவங்க தான் கொண்டு வந்தாங்களாம். 1870 ஒரு பிரெஞ்சு ஆர்கிடெக்ட் சார்ல்ஸ் ரெனால்ட் டி ஃபியூரி என்று ஒருவர் கூறின ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அவர் என்ன செய்தாராம், இந்த சிலுவையை அவர் அளவிட வேண்டும், அது எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் பழங்காலத்தை எக்ஸ்கவேட் பண்ணுகிற ஒரு வேலையில் அவர் ஈடுபட்டாராம். அப்படி அவர் ஈடுபடும் பொழுது அவர் இவ்வாறாக சொல்லுகிறார், இயேசுவானவர் சுமந்த சிலுவையானது 165 pounds, அதாவது குறைந்தது 74.86 kilo எடை கொண்ட ஒரு சிலுவை என்று அவர் குறிப்பிடுகிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்றாரு, அது 4 meters உயரம் கொண்டதாம். Its height, the cross's height is 4 meters tall and it is 2 meters wide என்று சொல்கிறார். அது கை பகுதி, அதோடைய width வந்து பார்த்தீங்கன்னா 2 meters என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சிலுவையானது இயேசுவானவருக்கு மிகவும் ஹெவியாக காணப்படுகிறது. மிகவும் அவர் தாங்கோனா வேதனையில் அதை அவர் சுமந்து கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட மட்டுமல்லாமல் இதுக்கு முந்தின நாட்களில் நாம் தியானித்து கொண்டு வந்தது போல அவரது பலனெல்லாம் இழந்தவராக அவர் இந்த சிலுவையை சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம். என் அன்பு சகோதரிகளை, சகோதரிகளை, 75 kilo எடை கொண்ட ஒரு சிலுவையை பெலனோடு கூட சுமப்பது எவ்வளோ லேசான காரியம், ஆனால் இவர் பெலனெல்லாம் இழந்தவராக இயேசுவானவர் சுமந்து கொண்டு செல்வதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களை, வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது என்ன தெரியுமா, அவர் வேகமாக நடக்கவில்லையா, ஹீ ஸ்டாகர்டு, அவர் தயங்கி தயங்கி அவர் சுமந்து கொண்டு அவரால் சுமக்க கூடாமல் அவர் ஏந்தி ஏந்தி அவர் மிகுந்த வியாகுலப்பட்டு டயர்டாக அவர் சுமந்து கொண்டு செல்கிறார் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, 4 விதமான சிலுவைகளை குறித்து பழங்காலத்தில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். முதல் டைப் ஆஃப் சிலுவை என்ன என்று பார்க்கும் பொழுது க்ரூஸ் சிம்ப்ளெக்ஸ். இந்த க்ரூஸ் சிம்ப்ளெக்ஸ்னா எப்படி இருக்குமா, வெறும்ன ஒரு ஐ வடிவத்தில் ஒரு கோடை போன்று காணப்படுகிறது தான் இந்த க்ரூஸ் சிம்ப்ளெக்ஸ். அந்த ஒரு கோடு மாதிரி இருக்கிற ஒரே ஒரு லாக் ஆஃப் வுட்டில் அவர்கள் அந்த கிரிமினல்ஸை அவர்கள் ஆணி அடிப்பார்களாம். ரெண்டாவது டைப் என்னவென்று பார்க்கும்போது க்ரூஸ் டெக்காஸ்டா. இது எப்படி இருக்குமா, எக்ஸ் வடிவத்தில் இருக்குமா, இதில் தான் தூய அந்திரையா அவர்கள் ஏற்றப்பட்டார்கள் என்று பழங்காலத்தில் அவர்கள் கூறுகிறார்கள். அதோடு கூட மட்டுமல்லாமல் க்ரூஸ் கமிஷியா என்று ஒன்று இருக்கிறது. அது எப்படி இருக்குமா, டி வடிவத்தில் காணப்படும், அதாவது ஒரு சென்டர் பீம் இருக்குமா, அதுக்கு மேலே ஒரு கிராஸ் பீமை வச்சுருப்பாங்களாம். இதில் தான் தூய அந்தோனியார் இதில் தான் அடிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா லாட்டின் கிராஸ், அதாவது நம் இயேசுவானவர் ஏற்றப்பட்ட இப்படியாக காணப்படுகிற க்ரூஸ் இமீசாவாம். இப்படிப்பட்ட ஒரு சிலுவை, அதாவது சின்ன டீன்னு சொல்லுவாங்களே ஆல்பபெட்டில், சின்ன டி ஸ்மால் டி காணப்படுகிறது போல உள்ள இப்படிப்பட்ட இந்த லாட்டின் கிராஸில் தான் இயேசுவானவர் அவர் அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த சிலுவையானது அது ஒரு சாபக்கேடான ஒன்று. ஏனென்றால் கிரிமினல்ஸ் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அதில் ஏற்றப்படுகிறார்கள். கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் அதில் அடித்து அவர்கள் கல்லெறிந்து விட்டு இதில் அவர்கள் சுமத்துகிறதின் காரணமாக இந்த சிலுவை என்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே அவர்கள் யாவரும் இது சபிக்கப்பட்ட ஒரு மனிதன், இது சபிக்கப்பட்ட ஒரு கிரிமினல் என்று சொல்லி தான் அந்த நாட்களில் அவர்கள் கூறுவது உண்டாம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஆனால் 313 நூற்றாண்டில் என்ன நடக்குதான், 313 AD இதே சிலுவையானது அக்னி மயமாக ஒரு நாள் கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு எம்பரருடைய சொப்பனத்தில் வந்து இறங்கினதாம். அது வந்து இறங்கிட்டு அது அக்னி மயமாக இருந்த அந்த சிலுவையிலிருந்து ஒரு சத்தம் ஒன்று துணித்ததாம், இன் திஸ் சைன் கான்கர்.
என்ன சைனு, இந்த அடையாளத்தில் நீ போய் யாவரையும் ஜெயித்து விட்டு வா, யாவரையும் முறியடித்து விட்டு வா என்று சொல்லி கான்ஸ்டன்டைன் என்ற அந்த எம்பரருக்கு முன்பதாக வந்த பொழுது அவர் அன்றைக்கு இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டு அந்த பேனரை பிடித்து கொண்டு அவர் செல்லும் பொழுது எந்த சிலுவையானது சபிக்கப்பட்ட சிலுவை என்று அழைக்கப்பட்டதோ அதே சிலுவையை வைத்து அவர் இயேசுவுக்காக அநேக கர்த்தருக்கு விரோதமான ஜனங்களை அவர்கள் முறியடித்து கான்ஸ்டன்டைன் எம்பரர் ஜெயம் கொண்டாராம். என் அன்பு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா நாம் பாவத்தை செய்ததின் காரணமாக, நாம் இயேசுவை விட்டு விலகினதின் காரணமாக, நம் கத்தாதி கத்தரை விட்டு நாம் வெகு தூரம் நாம் சென்றதின் காரணமாக அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கலாம். ஜனங்கள் நம்மை பார்த்து சபிக்கப்பட்டவன் என்று அறிக்கையிடலாம். மற்றவர்கள் நம்மை பார்த்து தூற்றி இருக்கலாம். மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் தலை குனிந்த ஒரு வாழ்க்கையாக நமது வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம். ஓ பிரதர், ஒரே ஒரு பாவம் தான் நான் செஞ்சேன், ஆனால் அந்த ஒரு பாவம் என்னை தொடர்ந்து பிடித்து கொண்டு நான் சபிக்கப்பட்டவனாக, நான் சபிக்கப்பட்டவளாக இந்த பாவம் என்னை மாற்றிவிட்டதே என்று சொல்லி நீ கண்ணீரோடு கூட என்னை பார்த்து கொண்டிருப்பாய் என்றால், இன்றைக்கு இயேசுவானவர் அன்றைய தினம் நமக்காக சிலுவையை சுமந்து கொண்டு சென்றதின் காரணமாக, அந்த சபிக்கப்பட்ட சிலுவையை அவர் சுமந்து விட்டதின் காரணமாக, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் சபிக்கப்பட்டது என்று காணப்படுகிற, இல்லாவிட்டால் சபிக்கப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கை, இல்லாவிட்டால் சாபமாயிருக்கிற உன் வாழ்க்கை அவர் மாற்றி போட்டு அவர் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றும்படிக்கு தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவை சுமந்தார். எனக்கு தெரிந்த ஒரு குமாரனை நான் அறிவேன். அந்த குமாரன் என்ன தெரியுமா செஞ்சான்? அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவன் கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இழந்தவனாக மாறிவிட்டான். அவன் எதை எடுத்தாலும் அது ஃபெயிலியராக தான் முடியும். அந்த பாவத்திற்கு பிறகு அவன் எதை தொட்டாலும் அது உடைந்து போய்விடும். எதை எடுத்தாலும் அது ஒரு ஃபெயிலியரில் போய் காணப்படும். அவனது கரம் ஆசீர்வாதம் உள்ள ஒரு கரமாக இருந்த போதிலும் அவன் இந்த பாவத்தின் நிமித்தமாக அவன் கரமானது சபிக்கப்பட்ட ஒரு கரமாக மாறினது. அவன் தொட்ட இடம் எல்லாம் செழித்து ஓங்கின அந்த கரம் இன்றைக்கு இந்த பாவத்திற்கு பிறகு அவன் எதெல்லாம் தொட்டானோ எல்லாம் சபிக்கப்பட்டதாக, ஆசீர்வாதம் இல்லாததாக, சுபிக்ஷம் இல்லாததாகவே காணப்பட்டது. ஒரு நாள் அவன் முழங்கால் படியிட்டு இயேசுவானவரிடமாக கெஞ்சினான், ஆண்டவரே, நான் சபிக்கப்பட்ட ஒருவனாக மாறிவிட்டேன். இந்த பாவத்தை நான் செய்ததின் காரணமாக கர்த்தாவே, நான் சபிக்கப்பட்ட ஒருவனாக மாறிவிட்டேனே, எனக்கு மீண்டுமாக ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவரே நீர்தாமே என் கரத்தை ஆசீர்வதிப்பீராக, என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக, சபிக்கப்பட்ட என் வாழ்க்கையை எடுத்து போட்டு ஆண்டவரே ஆசீர்வாதம் உள்ள ஒருவனாக என்னை மாற்றும் என்று அவன் கெஞ்சும் பொழுது ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். இன்றைக்கும் என் குமாரனை, என் குமாரத்தியே, என் அன்பு சகோதரனை, சகோதரிகளை பார்த்து கொண்டிருக்கிறாயே, உன் வாழ்க்கையும் ஒருவேளை சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? அந்த சபிக்கப்பட்ட சிலுவையை அவர் சுமந்தது. உன் வாழ்க்கையில் அவர் சுபிட்சத்தையும் உன் கையை அவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ ஆசீர்வாதம் உள்ளவனாக மாறும்படிக்கு தான் இந்த நாளிலும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே சபிக்கப்பட்டிருக்கிற என் வாழ்க்கையை மாற்றி போடும். ஆண்டவரே என் கரங்களையும் என் வாழ்க்கையும் என்னையும் ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்றுவீரா என்று நாம் அவரை பார்த்து கேட்கலாமா? நாம் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி நம் தேவனை நம் நோக்கி பார்க்கலாமா? என் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் அருமை பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே தகப்பனே, பாவம் செய்ததோ கொஞ்ச நாட்கள், பாவம் செய்ததோ கொஞ்ச பாவங்கள் தான், ஆனால் இத்தனை நாட்களாக நான் சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையானது இட் ஹஸ் பிகம் எ கர்ஸ் என்று சொல்லி பிள்ளைகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே தகப்பனே, எதை எடுத்தாலும் ஃபெயிலியர், எதை எடுத்தாலும் ஒண்ணுமே முடியல, எதை எடுத்தாலும் அது வீணாக செல்லுகிறது என்று சொல்லி அருமை பிள்ளைகள் கண்ணீர் வடிப்பதை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்காக சபிக்கப்பட்ட அந்த சிலுவையை சுமந்தீரே, உம்மால் தூக்க முடியாமல் அவ்வளவு கனமுள்ள ஒரு சிலுவையை சுமந்தீர தகப்பனே. இந்த நாளிலும் பிள்ளைகளின் வாழ்க்கையை நீர்தாமே ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றுமாண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே அவர்களது வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த சாபத்தை மாற்றி போட்டு ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கைக்கு நீர்தாமே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்காக சிலுவை சுமந்தீரே, அந்த சபிக்கப்பட்ட சிலுவை எங்களுக்காக சுமந்தீரே, ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர்தாமே மாற்றும். ஆண்டவரே சாபத்தை மாற்றி போடும். ஆண்டவரே ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக அவர்கள் வாழ்க்கையை மாற்றித்தாரும். ஆண்டவரே அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். ஆண்டவரே சாபத்திலிருந்து அவர்களை எடுத்து ஒரு புது வாழ்க்கையை அமைத்து தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப பொற்பாதத்தில் முத்தமிட்டு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன்.